ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. நாலு மாவடி அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த ஒரு முருகன். ஆக்சுவலாக ஹிந்து டெம்பிள்கள் வந்து நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். அந்த காரணத்தினால தான் இந்த சீர்கட்டு போயிருக்கு அப்படி இப்படின்னு ஒரு சில பிரச்சாரங்களும் சரி. ஏன்னா சுனாமி நடந்ததுக்கு முக்கியமான காரணமும் உருவல் வழிபாடு காரணம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்ல ஆரம்பித்தார். இவருக்கு வந்து ரொம்ப ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு ஹார்ட் டிசீஸ் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்தளவுக்கு உண்மைலாம் தெரியாது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு என்னென்னா, எப்படியாவது நம்ம பையன் பொழைச்சி வந்தால் போதும், நல்லா இருட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் இவங்க ஃபேமிலி, இவங்க பூர்வீகமாக ஹிந்து ஃபேமிலி தான், எல்லாரும் ஒரு பாதையில் போகிறாங்க, நம்ம மட்டும் ஒரு பாதை எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஹிந்துவிசத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை எடுக்கணும், ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், ஹிந்துவிச திட்டம். அந்த புகார் நடிப்பில் மூணு பிரிவுகளில் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டாக இது இவர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு மூணு வழக்கு பதிவு செய்யப்படுது இவர் மேலேயே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மதபோதகர்னு சொல்லப்படுற மோகன் சி லாசரஸ், இவர் யாரு, இவருடைய பின்னணி என்ன சார்? இது தூத்துக்குடி மாவட்டத்தில் நாலு மாவடி அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்தவர் முருகன். ஆக்சுவலாக அவர் அங்கே பிறந்து வளர்ந்தவர், அப்புறம் 54 பிறக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 1978 பிறகு அவர் வந்து திருச்செந்தூருக்கு திரும்பி வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கல்லூரி படிப்பு, அப்புறம் இது மினிஸ்ட்ரிஸ் பற்றின ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி பற்றின விஷயங்கள்லாம் படிக்கிறாரு. ஸோ இது மூலமாக சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கல்லூரி படிப்பு ஒன்று படிக்கிறாரு, ஒரு நார்மல் ஒரு ஸ்கூலிங் முடிச்சுட்டு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு, அவர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் தூத்துக்குடி பக்கம் வராரு. தூத்துக்குடி வரும்போது இவருக்கு எண்ணம் என்ன தோணுது அப்படின்னா, இவர் இந்த மாதிரி ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு புதுசாக. 1978 ஆரம்பிக்கிறாரு. அந்த நிகழ்வு அவருக்கு அப்படியே தொடர்ச்சியாக அது போயிட்டுருக்கு. அதில் ஒரு சின்ன லெவலில் நீங்கள் நார்மலாக ஒரு சர்ச்சின்னு இல்லை, ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி ஆரம்பித்து, அப்போது அங்கே வந்து ஒரு ஜெபக்கூடம் மாதிரி ஒன்று தனியாக ஒன்று ரன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காரு. இது அந்த 1978 பிறகே அப்படியே ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இவருக்குன்னு ஒரு லிமிட்டட் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வந்து ரெசிடென்ஸ் வராங்க ரெகுலராக. இவரும் அந்த சண்டே மாஸ் நடத்துகிறாரு. அப்புறம் எப்போல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதோ, இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் கலாமிட்டி நடக்குதோ, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இதை அதெல்லாம் பயன்படுத்தி இவர் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாம் வந்து இப்போ குறிப்பாக வந்து ஹிந்து டெம்பிள்கள் வந்து நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். அந்த காரணத்தினால தான் இந்த சீர்கட்டு போயிருக்கு அப்படி இப்படின்னு ஒரு சில பிரச்சாரங்களும் சரி. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து அப்படியே ரொம்ப பூத கண்ணாடி வச்சு பார்த்து பார்த்து, இது இதனால தான் நடந்தது, இதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுனாமி நடந்ததுக்கு முக்கியமான காரணமும், அதாவது மத வழிபாடு மட்டும் கிடையாது, உருவல் வழிபாடு காரணம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. இது சொல்கிறது வந்து 78 ஆரம்பித்தது, அப்படியே வந்து 2000-2004 வரைக்கும் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகல. அது என்ன பண்ணார்னா, நார்மலாக ஒரு ஜப கூடம் நடத்தி ஜபத்தில் வந்து மற்றவங்களுக்கு ப்ரீச்சிங்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மல் பர்சனாக போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு நம்ம ஏன் வித்தியாசமாக, ஏன்னா இப்போது அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சது. 2000-க்கு பிறகு 2004-2005 பிறகுலாம் வந்து முழுக்க இந்த யூடியூப் வந்தது, நிறைய சோஷியல் மீடியா வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க, டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து இவர் மெசேஜ்னு சொல்லி ஒரு இவர் ஏற்கனவே அந்த ஒரு கல்லூரி படிப்பு படித்தாருன்னு சொல்லியிருந்தால, கிறிஸ்டியன் மிஷினரியில் படிக்கும்போது இவருக்கு நல்ல கொஞ்சம் குரல் வளம், இவரே வந்து பாட்டை ஒரு இது பண்ணி கம்போஸ் பண்ணி அதை இவர் வந்து கோரஸ் மாதிரி பாடுறவங்க. அப்புறம் கிறிஸ்டியன் மிஷினரி சாங்ஸ்னே தனியாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுனாலும் சரி, இல்லை சண்டே ஏதாவது மாஸ் நடக்கும்போதும், இல்லை குறிப்பாக வந்து சர்ச்சஸில் வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்து இது மாதிரியான இந்த காயர் சாங்ஸு அவங்கெல்லாம் நடத்துறது பண்ணுறது இதெல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப வாலண்டியராக இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இந்த ஆரம்ப புள்ளி அப்படின்றது, அந்த இவருக்கு அந்த கிறிஸ்டியானிட்டியில் வர ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு
குணப்படுத்த முடியாத ஒரு ஹார்ட் டிசீஸ் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்தளவுக்கு உண்மைலாம் தெரியாது. ஆனால் அவர் ஒரு 14 வயசு இருக்கும்போது அவருக்கு ஸ்கூல் படிச்சுட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து 12th இருக்கும்னு நினைக்கிறேன், 11th இருக்கும் இல்லை 10th 11th படிக்கிறாரு. அந்த டைமில் வந்து அவருக்கு ரொம்ப ஹார்ட் எயில்மெண்ட் வருது. நிறைய டாக்டர்கிட்ட போகிறாங்க, மெடிசன் சாப்பிட்றாங்க, டாக்டர் பார்க்குறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க, எதுவுமே சரியாக வரலை. இவருக்கு சரியாக வரலை அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வராரு, அவர் சாமியல்னு பேர். அவர் சாமியல் என்ன பண்ணுறாரு, இவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் எனக்கு வந்து கர்த்தர்கிட்ட நான் வந்து முழுமையாக ஜெபம் பண்ண போகிறேன், இது சரியாகணும் அப்படின்னா நீங்களும் இதை முழுமையாக ஏற்றுக்கணும், நீங்கள் அதில் ஒன்றி இருக்கணும், அப்போது இது சரியாகும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இவர் முருகனோட பேரண்ட்ஸ், மோகன் சி லாசரஸ், அவர் பேர் மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரிஜினல் பேர் முருகன். ஸோ முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க சரி நான் பண்ணுறேன் அப்படின்றார். ஆனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு என்னென்னா, எப்படியாவது நம்ம பையன் பொழைச்சி வந்தால் போதும், நல்லா இருக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது அந்த எண்ணத்தில் அவங்களும் சரி பண்ணுங்கன்றாங்க. ஒரு முழுக்க ஒரு ஜபம் நடக்குது. இந்த ஜபம் முடிஞ்ச உடனே இவரும் வந்து ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, மற்ற விஷயங்களெல்லாம் பேசுகிறாங்க. இது ஒரு ரொம்ப ஆழ்ந்து உள்ளார்ந்து ஒரு ரொம்ப ஒரு அவருக்குள்ளவே நிறைய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அவருக்கு வந்து ஒரு அசரீரி கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு அப்சர்வ் பண்ண மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் போது, அந்த ஜபத்தோட அந்த முடிவில் பார்த்திங்கன்னா இவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேஷுவலாக நடந்துட்டேன், நான் நார்மலாகிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுவும் சொல்கிறது முருகன் அலையஸ் மோகன் சி லாசரஸ். ஸோ அப்படி சொல்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் நான் முழுமையாக கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே மாற ஆரம்பித்தேன், கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் இவங்க ஃபேமிலி, இவங்க பூர்வீகமாக ஹிந்து ஃபேமிலி தான். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கே தெரிஞ்ச நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, ஹைக்ரவுண்டில் அவங்க வீடு, ஒரு அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டமக் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்கும் இதே மாதிரி திடீர்னு மருந்துலாம் சாப்பிட்டாங்க, பச்சிலை சாப்பிட்டாங்க, அப்புறம் செங்கல் இது இதில் செங்கோட்டை பக்கத்தில் ஒரு சாமியார்கிட்ட போய் ஒரு உருண்டை மருந்து தருவார், அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பத்திய மாதிரி இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே சரியாகலை. ஆனால் திடீர்னு இவர் இந்த மாதிரி ஒரு மிஷினரியில் போய் தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் துண்டு பிரசுரங்களும், அப்புறம் அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி, கிறிஸ்தவ மதத்தை பற்றி பரப்புரை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, மதம் மாற்றதுக்கு இல்லை, அதை பற்றி ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக அவர் போனாங்க. ரெகுலராக நிறைய கிராமமாக போயிட்டு வந்தாங்க, சரியாயிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் பார்த்தது. ஸோ அதனால் அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க முழுமையாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் ஊர் சைட்லலாம் நிறைய பேர் மாறினவங்க இருக்காங்க. அது மாதிரி முருகன்னும் என்ன பண்ணுறாருன்னா, மோகன் சி லாசரஸாக மாறிடுறாரு. அப்புறம் முழுக்க முழுக்க இது இதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் கல்வி, அதாவது ஸ்கூலிங் முடித்த உடனேவே இவருக்கு இதில் நாட்டம் வர ஆரம்பித்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நார்மல் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ மதம் ரிலேட்டடான லிட்ரேச்சரையும், கிறிஸ்தவ போதனைகள் எப்படி பண்ணுறது, இதை எப்படி ப்ரீச் பண்ணுறது, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்றதை பற்றின படிக்க ஆரம்பித்தார். ஸோ இது படிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு நிறைய அதில் ஈடுபாடு வருது. அப்போ தான் இவர் அந்த காயரில் குரூப்பில் இருக்கிறாரு, இவர் நிறைய பாடல்கள் பாடுறாரு. ஸோ இவருக்கு அதில் ஈடுபாடு ஜாஸ்தி வருது. ஸோ இந்த மாதிரி இவர் பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்கு அதில் இந்த ஈடுபாடு ஜாஸ்தின்றதை விட இவரே நிறைய வசனங்களை வச்சு அதில் பைபிளோட நிறைய வேர்ஷன்ஸ் எல்லாம் படிக்கும்போது இவருக்கு அதிலிருந்து சில வித்தியாசமான சில இதெல்லாம் வந்து இவரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு. கிரியேட் பண்ணி இவரே அந்த லிரிக் எழுதுகிறாரு. லிரிக்ஸ் எழுதி இவரே வந்து பாட்டும் பாடி ஒரு பேண்டை வச்சு இவரே பாட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். குறிப்பாக அது வரைக்கும் நார்மலாக வெளியில் ரொம்ப தெரியாமல் தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே தெரிஞ்ச மோகன் சி லாசரஸ் வந்து 2004 மெசேஜ்னு ஒரு 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 பாடல் தொகுப்பை வந்து வெளியிட்டுறாரு. இந்த பாடல் தொகுப்பில் முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்தை பற்றியும் ஜீசஸை பற்றியும் அவங்கள ஜீசஸை புகழ்ந்தும் அந்த பாடல் வரிகள் இருக்குது. அதை பற்றி வெளியில் வந்த ஆரம்பிச்சோடனே அது நிறைய கேசட்டாக போட்டு வெளியில் விடுறாங்க. நீங்கள் நான் இதில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் அந்த 90s ஆரம்பத்தில் 95-96 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, மயில்சாமி லக்ஷ்மணன்னு இப்போ லக்ஷ்மண் சுருதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து மயில்சாமின்னு இப்போ சமீபத்தில் தவறி போயிட்டார். அவர் வந்து
பிரசிடென்சி காலேஜில் இங்கே படிக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணாங்க. அது இன்னும் என்கிட்ட வீட்டில் வச்சுருக்கேன். அவங்க வந்து ஒரு காமெடியாக மிமிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி அந்த பீரியடில் 90s பார்த்திங்கன்னா கேசட்டில் போட்டு வெளியிடுவாங்க. அதுவும் டிடிகே கோனின்னு ஒன்று ஒரு கேசட்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறையா இருந்தது. இது மாதிரி அப்புறம் ஒளிநாடால் ஒரு தட்டு மாதிரி இது இருக்கும், அதை ப்ளே பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஏன்னா சிடிலாம் அதுக்கப்புறம் தான் வர, 2000 பிறகு தான் வந்து இந்த காம்பேக்ட் டிஸ்கெலாம் வந்து சொல்லக்கூடிய சிடி வர ஆரம்பிச்சிது. அதுவும் அப்போல்லாம் வந்து சிடி வந்து மூணு சிடியாக இருக்கும் ஒரு படத்துக்கு. அப்புறம்தான் அது ஒரே சிடியாக மாறிச்சு. அப்புறம் ப்ளூரேவாக மாறிச்சு, ப்ளூ கலர் கலராக இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நடந்ததில் இவருக்கு என்னென்னா இந்த அந்த ஆடி அந்த அவரோட அந்த பாடல் தொகுப்புகளை சிடியாக போட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாரு. அவங்களுக்கு அவரை தேடி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்குறாரு. இது அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவரோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அபரிமிதமாக போக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா இவரே வந்து மற்ற மாநிலங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. மற்ற மாநிலங்களுக்கு போய் இவரோட அந்த பிரசங்கங்கள் பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாரு. அப்படி போக ஆரம்பிக்கும் போது மோகன் சீலாசரசனா யாருன்னு தெரிய வருது. நீ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டிஜிஎஸ் தினகரன் அவர்களும் அவரோட பையன் இவங்க மட்டும்தான் ரொம்ப ஏன்னா பிரபலமாக பேசப்பட்டது மட்டும் கிடையாது, அவங்க ஃபேமிலியே போய் மொத்தமாக இது பண்ணுவாங்க. அவங்க ஒரு தெரிய தனி ஸ்லாட் வாங்கிப்பாங்க சில இதில் டிவிகளில் குறிப்பிட்ட சில ஸ்லாட் வாங்கிட்டு அதில் ப்ரைம் ஸ்லாட்டில் இவங்க அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அதை தனியாக வந்து பார்த்திங்கன்னா அது ராஜ் டிவின்னு நினைக்கிறேன், அதில் வந்து தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வரும். அந்த டைமில் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் கூட அது ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்களும் ஜபம் பண்ணுங்கன்னொடனே இவங்களும் முக்காடு போட்டு உட்காந்து எல்லாம் முட்டி போட்டு உட்காந்து எல்லாம் பண்ணி ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இது மாதிரி அதே மாதிரி செல்வராஜன்ற நேம்லேயே ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு கூட. அவரும் வந்து பயங்கரமாக சில கதைகளையும் சில விஷயங்களையும் ரிலேட் பண்ணி அதோடு சேர்த்து பேசுகிற மாதிரியான ஒரு நபர். அவரும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு ஒரு டவுட் கேட்பார், அது மட்டும் தான் கொஞ்சம் கடியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் பரவாயில்ல, அவர் கேட்குற கேள்வி தான் வந்து தாங்கவே முடியாது. மற்றபடி அவர் பேசுகிறதெல்லாம் கூட ஓரளவு சகிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுமில் வந்து மோகன் சி லாசரஸ் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் கார்வினியா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஜீசஸ் கால்ஸ் வந்து இப்போ ஒரு டெலிகாலர்லாம் போட்டு பயங்கரமாக நீங்கள் கால் பண்ணிங்கனாலே உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்கன்ற லெவலுக்கு அவங்க பேசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மல்டி ஃபேசட்டட் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கோகுலமரேட் மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹப்பாக மாறி போச்சு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் இவங்களை பீட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எப்படினாலும் யாராவது ஒருத்தரை டார்கெட் பண்ணணும். யாரை டார்கெட் பண்ணுதுன்னா ஹிந்துஸை டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஒரு சில பேசுவாங்க. இப்போ நான் வந்து எப்பயுமே சொல்கிறது, எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசுங்களேன், பேசுனீங்கன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் அப்படி தான் வந்து பப்ளிசிட்டியை இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம், பாப்புலாரிட்டிக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் மட்டுமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது மக்கள் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப விழிப்போடு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், நான் சொல்கிற விஷயம் வந்து சரியானதா தப்பானதான்னு உடனே போய், இப்போ நான் சொல்கிற விஷயத்தையே உடனே போய் கூகுளில் சர்ச் பண்ணுறதோ மற்ற இதில் போய் சர்ச் பண்ணுறதோ பண்ணுறாங்க. பார்த்துட்டு நான் வந்து சரியான விமர்சனம் பண்ணுறேன், நான் சரியாகவே கொடுக்குறேண்ணா, இல்லை ஏதோ ஒருதலை பட்சமாக பேசுகிறேனான்ற விஷயம் வரைக்கும் எடுக்கிறாங்க. அது இப்படி இருக்கும்போது நம்ம தவறாக பேசக்கூடாதுன்றத ஒரு நிலைப்பாடை முதலேருந்தே எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்தில் இப்போது மோகன் சி லாசரஸுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எதுக்காக இந்த பர்டிகுலர் விஷயத்தை சொன்னேன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் பேசக்கூடியவங்களே பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, என்னென்னா நான் இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாடு இல்லைனா இவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்ற விஷயங்களை எடுத்துகிட்டு தொடர்ந்து அதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் பேசும்போது நெகட்டிவாக பேசுகிறதுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க. ஏன்னா நான் அதுக்கு எக்ஸாம்பிள் கூட ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுனில்குமார்னு என்னோடய நெருங்கிய நல்ல ஒரு டிஜிபி ரேங்க் ஆஃபீஸர், அவர் நெருங்கிய நண்பரும் கூட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் பிரதர் மாதிரி. அவர் ஒரு வாட்டி இங்கே அடிஷ்னல் கமிஷனராக இருந்தார் அசோக் நகரில். பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன் வே பண்ணார் அந்த சர்க்கிளில் ஃபுல்லாக. அந்த சர்க்கிள் பண்ணதுக்கு காரணம் வந்து கிண்டியிலேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து நிற்காமல் போகணும், சிக்னலில் நிற்காமல் போகணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் பண்ணார். அப்படி பண்ணும்போது அதுக்கு ரெண்டு தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்தது. ஒரு பக்கம் அந்த சூளைப்பள்ளம் சைடு, இன்னொன்று ஜாஃபர் கான்பேட். இந்த
இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஜாஃபர்கான்பேட்டில் வந்து அந்த பிரிட்ஜுக்கு டவுன் இறங்கி அப்படியே வந்து காசி தியேட்டர் வந்து போகணும். இந்த பக்கம் இருக்கவங்க நேராக போக முடியாது, அவங்களும் வந்து உள்ளே கட் பண்ணணும், இல்லைனா நேராக போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வரணும். இது ரெண்டு பேருக்கும் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 100% ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் 100% பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. 2%, 5%, 10% எதிர்ப்பு இருக்கும். அப்படி அந்த எதிர்ப்பு இருக்கும்போது அதோட பர்சன்டேஜ் நீங்கள் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 90% பேர் இதனால் பயனடைகிறாங்கன்னா அதை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை எனக்கு ஒரு வாட்டி பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நம்ம ஒரு சிலர் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு 90% பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மீதி 10% ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒரு விதண்டா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி அது மூலமாகவே இப்போ நீங்கள் வந்து குற்றம் கண்டே சம்பாதி அது ஒரு பெரிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதோ முன்னெடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சிலரும் இன்னும் இன்றைக்கும் வெவ்வேறு துறைகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. குறைகள் கண்டுபிடிக்கோ இல்லை அதை வந்து குற்றமாக சொல்லியோ, இப்போ அது மாதிரி தான் அந்த மீம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டரில் நானும் போர் அடிச்சதுன்னா ஒரு சிலர் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அது எதுக்கு அப்படின்னா இந்த காமெடி இந்த ஒரு சீரியலில் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மூவியில் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பண்ணிட்டாங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதை பார்க்கறதுக்கு ஒரு சிலது கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் சிரிப்பூட்டும் விஷயமாகவும் இருக்கும் எல்லாமே. அது மாதிரி மோகன் சி லாசரஸ் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, எல்லோரும் ஒரு பாதையில் போகிறாங்க, நம்ம மட்டும் ஒரு பாதை எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஹிந்துவிசத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை எடுக்கணும், ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். ஹிந்துவிச திட்டம் உருவ வழிபாடாக கிண்டல் பண்ணணும், கேள்வி பண்ணணும். அப்புறம் இது என்னெல்லாம் ஒரு நேச்சுரல் கலாமிட்டி எங்கெல்லாம் நடக்குதோ அப்படி நடக்கும் போதெல்லாம் அதுக்கு காரணம் இந்த உருவ வழிபாடு தான் தப்பு, பிரச்சனை தமிழகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைனால தான் இவ்வளோ நடந்துகிட்ருக்கு, இந்த ஊரில் நடக்கலை காரணம் இவங்கெல்லாம் இந்த உருவ வழிபாடை விட்டுட்டாங்கன்னா எல்லாரும் பணக்காரங்களாக ஆயிடுவாங்க, டெவலப்டு கண்ட்ரி ஆகிடும் அப்படின்லாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவரோட அந்த குற்றச்சாட்டுகள் இவர் முன்வைக்கக்கூடிய ஒரு சில வாதங்கள் வந்து பேசும் பொருளாக மாறுது. பேசும் பொருளாக மாறினதை விட பெரியும் சர்ச்சைக்கும் உள்ளாகுது. அது சர்ச்சைக்கு உள்ளாக ஆரம்பிக்கும் போது 2020-21 காலகட்டங்கள்லாம் அந்த ஈவன் கொரோனா வந்தப்போ கூட இவர் பேசின ஒரு சில இது வந்து இந்த இது எல்லாமே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இதை ஒரு சில கார்ப்பரேட் இயக்குறாங்க, இது வந்து மருந்து இந்த டோஸ் போடுறதும் சரி பூஸ்டர் போடுறதும் சரி மாஸ்க் போடுறதும் சரி எல்லாமே ஒரு சிலரை அந்த ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், உண்மையாகவே இப்படி எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு இவர் பயங்கரமாக இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விமர்சனங்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக வைக்க ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஹிந்துஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஹிந்து லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்க இதை முன்னெடுத்து இதுக்கு அடுத்தடுத்து புகார்கள் இவர் மேலே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார், அவர் ஜெய்ஹிந்த் முருகேசன் ஒருத்தர் அவர் ஒரு புகார் பண்ணுறாரு. அந்த புகாரின் அடிப்பில் 3 பிரிவுகளில் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டாக இது இவர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு 3 வழக்கு பதிவு செய்யப்படுது இவர் மேலேயே அங்கே கோயம்புத்தூர்லேயே. அப்புறம் வேறு வேறு இடங்களில் வேறு மாவட்டங்கள்லையும் இவர் மீதான புகார்கள் அந்த அடிப்படையில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்புறம் இவரே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இதுக்காக ஒரு ஆனந்த் நீதிபதி நீதியரசர் திரு என் ஆனந்த் வெங்கடேசன் அவங்க முன்னாடி வந்து இந்த வழக்கு வருது. அப்போது அவங்களே வந்து நீங்கள் பண்ணது இது மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ரேசிஸ்ட் ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவங்க முன் வச்சு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க தரப்பில் ஒரு அஃபிடவிட் போட்டு நான் வந்து வேணும்னு பண்ணலை, நாங்கள் ஹிந்துஸ் எல்லாம் சகோதரர்கள் தான் அப்படி தான் இப்படி தானே எல்லாம் டயலாகெல்லாம் விட்டு இவர் ஒரு மன்னிப்பு கோருற மாதிரியான ஒரு கடிதம் ஒன்று அஃபிடவிட் ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த வழக்கிலேருந்து வெளியில் வராரு. ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ரீசன் நான் பார்க்குறது எப்படின்னா, இது என்னோடய பார்வை, நானும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இவர் கிறிஸ்டியனில் இப்படி பண்ணுறாரு இல்லையா, இதே மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக, அதாவது இப்போ ஒரிஜினலாகவே கிறிஸ்டியனாக இருக்காங்களா, ரொம்ப அதாவது அவங்களோட தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா எல்லாருமே முஸ்லீம்ஸாக இருக்கவங்கள யாருமே எதுவுமே பெருசாக பண்ண மாட்டாங்க, அவங்கள ஒரு ஸ்டிக் டு சர்டன் திங்ஸ்னால் அதை அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த புதுசாக மதம் மாறுறாங்க இல்லையா, அவங்களோட பிரச்சனை என்னென்னா
அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது, இந்த ஜமாத்தில் உள்ளே போய் டமாலில் உள்ளே இடம் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது மாதிரி அதுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவங்க சில விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மைலேஜ் எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நார்மலாக பண்ண வேண்டிய விஷயத்த இன்னும் அந்த அவங்களோட ப்ரெசன்ஸை காட்டுறதுக்காக பண்ணுவாங்க. அது மாதிரி கிறிஸ்டியன்ஸ்லேயும் சொல்கிறேன், குறிப்பாக இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, முஸ்லீம் சகோதரர்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரியே கிறிஸ்டியன்ஸ்லேயுமே இந்த மதம் மாறக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ்னு இருக்கவங்க, ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ்னு யாரும் கிடையாது, ஒரு ஆரம்பம் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல மாறி தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் பூர்வீகமாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நார்மலாக இருப்பாங்க, சண்டே மாஸ்க்கு போகிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு கேஷுவலாக. பட் அதே இது இந்த மதம் மாறி வரக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பண்ணி அதை, அதாவது நார்மல் கிறிஸ்டியன்ஸே அவங்கள ஒரு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் இவர் முருகன் என்ற மோகன் சி லாசரஸை பார்க்குறேன். ஏன்னா வந்து அவரும் வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ், அவரோட பிரதிநிதித்துவம் இங்கே அந்த ஃபீலு அதுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அவரும் தூத்துக்குடி மாவட்டம் தான், நானும் திருநெல்வேலி தான், எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரியறதுனால சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த ப்ரெசன்ஸை வந்து இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்றதுக்காகவே கூட ஒரு சிலர் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம எடுக்கக்கூடிய, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கணும், அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும், அது மாதிரி ஒரு இதுவும் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இவர் எதுக்காக ஃபஸ்ட்டு சொல்லி ஆரம்பித்தாரோ, அதாவது நான் வந்து ஹார்ட் டிசீஸில் எனக்கு ஹீலிங் ஆச்சு, அதனால தான் நான் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்தேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் 2021 இவங்க மனைவி ஆக்சுவலாக ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி லாசரஸ் அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை, அதில் இவங்களுக்கு வந்து தும்மல் வந்தது, கோல்டு வந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் தொடர்ந்து வீசிங் ஆச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்ததில் அங்கே அவங்க சொல்லிட்டாங்க, லங்ஸில் நிறைய தொற்று இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லி உடனே இவரை இவங்களை கொண்டு போய் மதுரையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க. இது பெரிய கேலி சித்திரங்களாகவும் நிறைய மீம்ஸாகவும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இப்போ அவரையும் கூட இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கே தூத்துக்குடியில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று ரன் பண்ணுறாரு, அவரோட ஹாஸ்பிட்டலில் வைக்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இவரே வந்து ஒரு ப்ரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனார் அப்படின்ற விஷயமும் முன்னெடுத்து நிறைய பேர் குற்றச்சாட்டுகளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அதாவது எல்லாருக்கும் ஒரு வழி ஒரு பாதை அப்படின்றதான், இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு வைத்த வழின்னு வந்ததுன்னா ஒரு விஷயம், மற்றவங்களுக்குன்னா வேறு மாதிரி இது அப்படின்ட்டு இவர் வந்து இன்னொரு பாதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் ஒரு விஷயத்தை ஒரு ஹீலிங் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒரு நோய் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள தொட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது மூலமாகவே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவரே கூட ஒரு இதில் கூட பார்த்திங்கன்னா, ஈரோடு சேர்ந்த ஒரு அம்மா ராஜாமணின்னு ஒரு அம்மா, அவங்க கூட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, உடல் ரீதியான பிரச்சனை இருந்தது, நான் வந்தேன் பார்த்தேன் பேச இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடச்சிது, பிளெஸிங்ஸ் கிடச்சோடனே எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வெளியாளுகளுக்கு ஒருத்தர்களுக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கு பண்ணும்போது ஏன் மனைவிக்கு பண்ணலைன்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுது. ஸோ இது ரொம்ப நம்ம டீப்பாக அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் அப்போது இப்படி சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா, எது உண்மை எது பொய் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழல் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவர் முடிவு எடுத்துட்டார். என்ன அப்படின்னா, ஹிந்துவிஸை அப்போஸ் பண்ணணும், ஹிந்துவிசம் வந்து தப்பு, அதை எதிர்த்தோன்னா இப்போது அதுக்கு எதிரான நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது நம்மளுக்கு தேடி நம்மளை ஒரு கூட்டம் நம்மளை தேடி வருவாங்க, நம்மளுக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக இவர் ஆரம்பிச்சு முன்னெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். மீண்டும் ஒரு மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.